இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இங்கே ஒரு நீலபக்ஷே என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் சினேகா இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு என்னவிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைத்துறைக்கு அறிமுகமானார் புன்னகை இளவரசி ஸ்னேகா தமிழ் தெலுங்கு மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்தார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து வந்த ஸ்னேகா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அச்சமுண்டு அச்சமுண்டு திரைப்படத்தில் பிரசனாவுடன் இணைந்து நடித்தார் அப்போது இருவருக்கும் காதல் உண்டானது பெற்றோர் சம்பந்தத்துடன் இப்படி காதலித்து திருமணம் செய்தவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறார்கள் இந்நிலையில் ஸ்னேகா குறித்த ஒரு தகவல் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது நடிகை ஸ்னேகா வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் இரண்டு பேரை காதலித்த செய்திகள் பத்திரிகையின் வாயிலாக கிளம்பின முன்னணி நடிகர்கள் வாழ்க்கையில் காதல் கிசுகிசு போன்றவை எல்லாம் சர்வசாதனம் அதே போலதான் இவருக்கும் நடந்துள்ளது ஒரு காலகட்டத்தில் பெண்களின் கனவு நாயகனாக இருந்து வந்த ஸ்ரீகாந்தை சினேகா காதலிப்பதாக செய்திகள் உலா வந்துள்ளன ஆரம்பத்தில் ஸ்ரீகாந்தை லவ் பண்ணி கொண்டிருந்த போது அதே நேரத்தில் மலேசியாவில் இருந்த பிரபல தொழிலதிபர் ஒருவரையும் காதலித்ததாக தகவல் கூறுகின்றனர் ஆனால் ஒரு கட்டத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தை கழட்டிவிட்டு தொழிலதிபரின் நிச்சயதார்த்தம் வரை நடத்தப்பட்டுள்ளது ஆனால் அதுவும் கைவிடப்பட்டு கடைசியில் வில்லனை ஹீரோவாக போன்ற கேரக்டரில் நடித்து வந்த பிரசனாவை திடீரென திருமணம் செய்து கொண்டார் ஸ்னேகா நன்றி